ஹாய், வணக்கம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன டிப்ஸை பற்றி, பாட்டி வைத்தியம்னு கூட சொல்லலாம், இல்லை சின்ன பியூட்டி டிப்ஸு, எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு சொல்கிறத பற்றி வாரத்துக்கு ஒரு அப்டேட் கொடுக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், நீங்களும் ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் சீசன்லேயும் நல்லா கிடைக்குது, த்ரூ அவுட் த இயர் கூட நிறையாவே கிடைக்கும் இந்த கொய்யாப்பழம். இந்த தினம் ஒன்று முடிஞ்ச அளவு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ப்ளஸ் ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்து சீக்கிரம் விடுபடலாம். எப்படி இருக்குது இந்த டிப்ஸு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லுங்கள். இப்போ ரெண்டாவது டிப்ஸு பார்க்கலாம். பாதாம் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், இது ரெண்டுமே நம்மக்கிட்ட கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும், இல்லைன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஸ்கின்ல நல்ல சுருக்கம் விழாமல் இருக்கணும் அப்படின்னா அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். உங்கள் முகத்தில் சுருக்கம்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா அழகாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இன்னொன்று, நெல்லிக்காய் சீசனில் நல்லாவே கிடைக்கும், இல்லைன்னா கூட உங்களுக்கு கடையிலெல்லாம் கூட நல்லா பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. அதை தினம் ஒன்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா, காலையில் தினம் நெல்லிக்காய் சாப்பிட்றது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அந்த நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்தை உறையிறது அது ரொம்ப தடுக்கும். ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே நிறைய பெனிஃபிட்ஸு, ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அதோட பலன் தெரியும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த உதடு வந்து ரஃப்பாக வெடித்து, பனிக்காலத்தில் ஜென்ரலாக பாதி பேருக்கு வெடிக்கும், இல்லைன்னா கூட சில பேருக்கு ரஃப்பாக இருக்கும். அவங்க என்ன பண்ணும், கொஞ்சோண்டு பாலாடை தேன் இதை நல்லா கலந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதோடய பலன் உங்களுக்கு தெரியும். உதடு ரொம்ப நல்ல மென்மையாக சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பப்பாளி பழம் எல்லாம் த்ரூ அவுட் த இயர் கிடைக்குங்க, அதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸுக்கு, கண் பார்வை, ஸ்கின்னுக்கு, பளபளப்புக்கு, எல்லாத்துக்கும். அதை விட ஒரு நல்ல பெனிஃபிட் எப்படின்னா, உங்களுக்கு எலும்பு தேய்மானம் அதை தடுக்கும், ப்ளஸ் போன்ஸுக்கு நல்ல ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜுக்கு அப்புறம் லேடிஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா சீக்கிரம் போன்ஸ் தேயற ஆரம்பிக்கும். அது மாதிரி அதை அவாய்ட் பண்ணணுன்னா தினம் ஒரு கப் பப்பாளி பழம் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் பழக்கப்படுத்துங்க, ரொம்ப அருமையாக ஃபீல் பண்ணுவீங்க. நெல்லிக்காய் ஜூஸுங்க, நெல்லிக்காய் ஜூஸை காலையில் குடிச்சிட்டு வந்தோன்னா ரொம்ப நல்லது எம்டி ஸ்டமக்கில். அது வந்து நமக்கு உடம்புல ஒரு கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்கும், ப்ளஸ் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஆஸ் வெல் அஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இம்யூனிட்டியை கொடுக்கும். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் வீட்டிலேருந்து பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு பதஞ்சலி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய பேர் கிடைக்குது, அதை வாங்கி நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணாலும் சரி, அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு அதோடய ஃபீட்பேக்கை காமெண்ட்டில் சொல்லுங்கள். கொலஸ்ட்ராலுக்கு நம்ம நிறைய டேப்லெட்ஸ்லாம் எடுக்கணும், எல்லாம் பண்ணுறோம். பட் அது குறையறதுக்கு இயற்கையாக நம்ம பண்ணுற இன்னொரு விதம் என்னென்னா, இஞ்சி சாறு. இஞ்சி சாறில் லைட்டாக தேனை கலந்து காலையில் எம்டி ஸ்டமக்கு குடிச்சிட்டு வந்தோம்னா அது கொலஸ்ட்ரால் லெவலை நமக்கு குறைக்கும், உடம்பில் கெட்ட கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். ப்ளஸ் பூசணிக்காய், வெண் பூசணி சாறு, அதையும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கூட அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஒரு வெயிட் ரிடக்ஷனுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ட்ரை பண்ணுறேன், நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், நீங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் இன்னும் சில பல டிப்ஸோடு அவங்கள சந்திக்கிறேன். டில் தென் பாய், டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஜாக்கிரதையாக இருங்க. வணக்கம்.